அனைவருக்கும் ஆன்லைன்மேனியாவின் அன்பு வணக்கங்கள். இப்போது இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை ஆட்சி செஞ்சப்போ இங்கே ஒத்துழாமை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க. அப்படின்னா என்ன, அதில் என்னெல்லாம் முக்கியமான விஷயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1920 செப்டம்பர் மாதம் கொல்கத்தாவில் நடந்த ஒரு தேசிய காங்கிரஸ் கூட்டத்தில் வந்து இந்த மாதிரி பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து ஒத்துழாமை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணாங்க. அதே வருஷம் டிசம்பர் மாதம் சேலம் சி விஜயராகவாச்சாரியார் அவரோட தலைமையில் நாக்பூரில் நடந்த ஒரு மாநாட்டில் அந்த ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. இந்த ஒத்துழைமை இயக்கத்தில் அப்படி என்னென்னலாம் முக்கியமான விஷயமாக இருந்துச்சு அப்படின்னா, பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவில் இருந்தவங்களுக்கு ஒரு சில பதவிகள் பட்டங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்தையும் அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ப்ளஸ் அரசோட செயல்பாடுகளை யாருமே வந்து ஈடுபடக்கூடாது, நீதிமன்றத்துக்கு வக்கீல்கள் யாரும் வந்து போகவே கூடாது, ப்ளஸ் நீதிமன்றத்தில் இருந்த வழக்குகளுக்கு எல்லாம் தனிநபர் மூலமாக வந்து ஒரு தீர்வை காண்றது, கவர்மெண்ட் ஸ்கூல்லையெல்லாம் வந்து பசங்களும் அவங்க பெற்றோர்களும் வந்து நிராகரிக்கிறது, அரசு நடத்துகிற எந்த விழாக்கள்லையும் எந்த ஒரு நிகழ்ச்சிகளையும் வந்து யாருமே கலந்துக்காமல் இருக்கிறது, குடிமை பணி அப்புறம் இராணுவ பணி அதாவது சிவில் சர்வீசஸ் ஆர்மி இந்த மாதிரி எந்த ஒரு ஜாப்க்கும் வந்து யாருமே போயிட்டு கலந்துக்காமல் இருக்கிறது, அந்நிய பொருட்களை யாருமே வாங்காமல் உள்ளூர் பொருட்களை மட்டும் வாங்குறது, 1919 சட்டத்தின் கீழே ஆரம்பித்த சட்டப்பேரவைக்கு யாருமே கலந்துக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் அந்த ஒத்துழைமை இயக்கத்தில் இருந்துச்சு. அதே டைமில் 1922 பிப்ரவரி மாதம் பர்தோலியில் காந்தியடிகளை வந்து வரிகுடா இயக்கம் அதுக்கான ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். இந்த மாதிரி இயக்கம்லாம் இவர் ஆரம்பிக்கிறது வந்து விவசாயிகள் மத்தியில் இவருக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுத்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்தியாவில் இவர் ஒரு மாபெரும் தலைவராக வரதுக்கான ஒரு முக்கிய காரணமாகவும் இந்தமாரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இவர் அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரு சுற்றுப்பயணமாக போக ஆரம்பித்தார். அப்படி ஒரு பயணம் போன எல்லா இடத்துலையும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்நிய துணிகளை வந்து எல்லோரும் நெருப்பில் போட்டு எரித்தாங்க. நிறைய மாணவர்கள் வந்து கல்வியை கைவிட்டாங்க. வழக்கறிஞர்கள் யாரும் வந்து நீதிமன்றத்துக்கு போகாமல் போராட்டத்தில் கலந்துக்க ஆரம்பித்தாங்க. அதுவும் இல்லாமல் தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்கள் இவங்க எல்லோரும் வந்து போராட்டத்தில் கலந்துக்க ஆரம்பித்தாங்க. இதனால் இந்த இயக்கம் வந்து இந்தியாவில் ஒரு பெரிய லெவலில் உருவெடுக்க ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் தேசிய காங்கிரஸ் கட்சியை இன்னும் விரிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக அதில் வேலை செஞ்ச பணியாளர்கள் எல்லாரும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போயிட்டு அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களை வெறும் 25 பைசா கொடுத்து நீங்கள் கட்சியில் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையும் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதனால் காங்கிரஸ் கட்சி வந்து மேல்தட்டு மக்கள் மட்டும்தான் கட்சியில் இருக்க முடியும் அப்படின்னு உடச்சிக்கிட்டு அடிமட்ட நிலையில் இருக்கிற எல்லாரும் வந்து கட்சியில் இணையறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. 1922 பிப்ரவரி 5ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் கோரக்பூர் அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் இருந்த சௌரி சௌரா அப்படின்ற இடத்துல 3000 காங்கிரஸ் போராட்டக்காரர்கள்லாம் சேர்ந்து ஒரு பேரணி நடத்தினாங்க. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அங்கே இருந்த போலீஸ்காரர்கள்லாம் வந்து அவங்க மேலே ஒரு வன்முறை தாக்குதல் நடத்தினாங்க. இது என்ன ஆச்சு, ஒரு பெரிய கலவரமாகவே மாறிச்சு. இந்த கலவரத்துலேருந்து அந்த போலீஸ்காரங்க அவங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அவங்கள உள்ளே வச்சு பூட்டிக்கிட்டாங்க. ஆனால் அப்போவும் அங்கே இருக்கிற போராட்டம் செஞ்சவங்க யாருமே வந்து அமைதியாக போகல. என்ன பண்ணாங்கன்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷனே வந்து தீ வச்சு எரிச்சிட்டாங்க. அந்த தீ வச்சு எரிச்சதில் கிட்டத்தட்ட 22 போலீஸ்காரங்க வந்து இறந்துட்டாங்க. இந்த விஷயம் காந்திக்கு தெரிஞ்ச உடனே ஒரு அகிம்ச முறையில் ஒரு போராட்டத்தை நடத்தி சுதந்திரத்தை வாங்கலான்னு பார்த்தா இவங்க இந்த மாதிரி வன்முறையில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இயக்கத்தையே கேன்சல் பண்ணி இந்த ஒரு இயக்கத்தை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணார். ஆனால் இந்த நேதாஜி ஜவஹர்லால் நேரு இந்தமாரி ஒரு சில தலைவர்கள்லாம் வந்து இயக்கம் வந்து இந்தியாவில் ரொம்ப பெரிய லெவலில் வந்து போய்கிட்டு இருக்குது, இப்படியே போனால் சுதந்திரம் ஈஸியாக கிடைக்கும், நிறைய பேர் வந்து போராட்டத்தில் கலந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாலும் இல்லை, அகிம்ச முறையில் தான் வாங்கி ஆகணுன்ற ஒரு முடிவில் இருந்த காந்தி இந்தமாரி இயக்கத்தினால 22 பேர் செத்து போயிருக்காங்க, இதுக்கப்புறம் இந்த இயக்கத்தை கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாபஸ் வாங்கினார். அப்படி தான் இந்த ஒத்துழைமைக்கு வந்து முடிவுக்கே வந்துச்சு. இது முடிவுக்கு வந்ததும் இல்லாமல் காந்தி அடிகளை அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி 1924 தான் இவரை ரிலீஸ் பண்ணாங்க. காந்தி அடிகள் அந்த ஜெயிலுக்கு போன கேப்பில் இந்த காங்கிரஸ் கட்சி வந்து ரெண்டாக பிளவுபட ஆரம்பிச்சிது. அதாவது மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாதோர் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிய ஆரம்பித்தாங்க. என்னென்னா இந்த ஒத்துழைமையத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வல்லபாய் பட்டேல் ராஜாஜி இவங்கெல்லாம் அதில் மாற்றத்தை விரும்பாதோர் அப்படிஸ்டில் இவங்க வந்தாங்க. மாற்றத்தை விரும்புவோர் அப்படின்ற கேட்டகரியில் வந்து சிஆர் தாஸ் மோதிலால் நேரு இவங்களாம் இருந்தாங்க. மாற்றத்தை விரும்புவோர் அப்படின்றது என்னென்னா, பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஈக்குவலாக இந்தியர்களும் எலெக்ஷனில் ஜெயிச்சு ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருந்தால் தான் இந்தியாவுக்கான ஒரு சில தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும், இந்தியா சுதந்திரத்தை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பினாங்க. இதை தான் வந்து மாற்றத்தை விரும்புவோர். ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சிஆர் தாஸ் மோதிலால் நேரு இவங்க 1923 சுயராஜ்ய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தாங்க. சட்டப்பேரவையில் போட்டி போடுறதுக்காக இந்தியாவில் எல்லா மாகாணத்துலையும் எல்லா சட்டப்பேரவை தொகுதிகளையும் வந்து உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தாங்க. இந்த 1919 சட்டத்தின் கீழே ஏற்படுத்தின இந்த சட்டப்பேரவை வந்து ரெண்டு வகையாக இருந்துச்சு, ஒதுக்கப்பட்ட மற்றும் மாற்றப்பட்ட துறை. ஒதுக்கப்பட்ட துறை அப்படின்றதில் நிதி, பாதுகாப்பு, காவல்துறை, நீதித்துறை, நில வருவாய், நீர்ப்பாசனம் இந்த துறைகள்லாம் வந்து ஆங்கிலேயர்கள் அவங்க வசத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க. மாற்றப்பட்ட துறைகள் கேட்டகரியில் உள்ளாட்சி, கல்வி, பொதுப்பணி, பொது சுகாதாரம், வனங்கள், வேளாண்மை, மீன்வளத்துறை இதெல்லாம் இந்திய அமைச்சர்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒதுக்கிவிட்டாங்க.
ஆனால் 1925 வருஷம் சுயராஜ்ய கட்சியோட தலைவரான சிஆர் தாஸ் அவர் இறந்ததுக்கப்புறமா இந்த சுயராஜ்ய கட்சி வந்து விலக ஆரம்பிச்சது. 1926 வருஷம் சுயராஜ்ய கட்சி சட்டப்பேரவையிலேருந்து முழுசுமாக விலகிடுச்சு. இதுக்கப்புறம் வர வீடியோவில் இன்னும் காந்தியடிகள் என்னென்ன போராட்டங்கள்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.